ரம்மி விளையாடி ஜங்கிலி ரம்மி .com இல் பணத்தை விழலாம். மீடியா ரெடி ஃபார் யூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த காலத்தில் வாழ்க்கை கொடுத்த ஒரு டேரக்டர்னா விக்ரமன் சார் அப்படின்னே சொல்லலாம். விக்ரமன் சார் படங்கள்லாம் வந்து சீரியஸாகவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்போ வரைக்கும் இந்த சூரிய வம்சம் பிரியமான தொழிலாம் பாடுறப்போ அப்பா என்ன படம்டா இது, எப்படி எடுத்திருக்காரு மனசு அப்படிலாம் வந்து தோணும்ல. ஸோ அவர் என்னென்ன படம்லாம் டேரக்ட் பண்ணியிருக்காரு, அவரோட கெரியர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இது. 1989 புதிய பாதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் ஒரு படம் டேரக்ட் பண்ணார். அந்த படத்தில் இவர் அசிஸ்டன்ட் டேரக்டாக ஒர்க் பண்ணார். அதுக்கடுத்து 90s ஒரு படம் பண்ணார், எஸ் முரளி ராஜா சார்லி சித்தாரா இவங்களை எல்லாம் வச்சு புது வசந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து பண்ணாரு. அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமானது. அந்த படத்துக்கு ரிலீஸுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த படத்தை வந்து 100 நாளைக்கு மேலே கொண்டு போய் ஓடினாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பெரும்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் குட்டுக்கு வந்து 1991 வந்து ஒரு படம் பண்ணாரு. பட் அந்த படம் ஃபிளாப் ஆயிருச்சு. அண்ட் 1993 பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு படங்களை வந்து டைரக்ட் பண்ணாரு. நான் பேச நினைப்பதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் பாபு வச்சு ஒரு படம் வந்து பண்ணாரு. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆனது. அதுக்கப்புறம் ஜெயராம் அண்ட் அர்ஜுனை வச்சு கோகுலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாரு. அந்த படமும் வந்து ஹிட் ஆனது. எனக்கு அந்த கோகுலம் படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஜெயராம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து செத்து போயிருவாருன்னு நினைக்கிறேன். அதை பற்றின ஒரு கதை வந்து ஜெயராம் எடுத்து சொல்லுவாருங்கிற மாதிரி வரும், எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த படத்தை சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படமும் வந்து மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம் தான். அதுக்கு அடுத்தபடியாக புதிய மன்னர்கள் 1995 விக்ரமன் சார் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணார். அந்த படமும் வந்து ஃப்ளாப் ஆனது. அதுக்கப்புறம் 1996 பூவே உனக்காக விஜய் சாரை வச்சு பண்ணார். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் அந்த படத்தையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது. விஜய் சாரோட டேர்னிங் பாயிண்ட் மூவியில் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவே உனக்காக தான். அப்பயே வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஓகே நமக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க, அது மாதிரி படங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக. அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் 1997 சூரிய வம்சம் பண்ணார், பிளாக் பஸ்டர். அதுக்கடுத்து 1998 உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் பண்ணார், அதுவும் பிளாக் பஸ்டர். 2000 வானத்தை போல பிளாக் பஸ்டர். 2002 உன்னை நினைத்து சூப்பர் குட் ஃபிலிம் அது. அந்த உன்னை நினைத்து செமையாக போனிச்சு அந்த படமும். 2003 பார்த்தீங்க அப்படின்னா பிரியமான தோழி தமிழில் வந்து அப்பையில் ஆவரேஜ், இப்போ நல்லா எல்லாருக்குமே பிடிக்கும், அப்பையில் ஆவரேஜ். அதுக்கப்புறம் தெலுங்கு வெர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா அந்த படம் சமகிட்டு. 2004 வந்து சேப்பேவே செருக்கலே எதுன்னு சொல்லிட்டு அந்த இந்த படம் இருக்குல்ல அந்த உன்னை நினைத்து எஸ் சூர்யா சார் பண்ணியிருப்பார், அந்த படத்தை வந்து அப்படியே இது பண்ணார். அந்த படம் அங்கேயும் ஹிட் ஆனது. 2006 சென்னை காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார், அந்த படம் நெகட்டிவ் தான். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இந்த வானத்தை போல பேட்டர்ன்லேயே ஒரு படம் பண்ணியிருந்தார். அதுதான் வானத்தை போலவே இருக்குது, அப்புறம் அதுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை நம்ம மக்கள் ஃப்ளாப் ஆக்கி விட்டாங்க. அந்த படம் ஆக்சுவலி நல்லாவும் இருக்காது. 2014 பார்த்தீங்க அப்படின்னா நினைத்தது யாரும்னு நினைக்கிறேன், எஸ் நினைத்தது யாரோன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார். அந்த படமும் வந்து ஃப்ளாப்பாக தான் ஆணுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் இப்போ வரைக்கும் படங்கள் வந்து பண்ணலை. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னா 6 வருஷம் ஆகுது. 2014 தான் அவரோட கடைசி படம் வந்து இருந்தது. ஸோ விக்ரமன் சார் வந்து எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் சார்லேருந்து விஜய் சார், அதுக்கப்புறம் வந்து சூர்யா சார், எல்லாருக்கூடையும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அஜித் சார் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. கார்த்தியார் அஜித் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க, எஸ் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அது எல்லா படமும் வந்து நல்ல ஒரு இதுதான். பட் இப்போ வந்து அவரோட பையன் கூடிய விரைவில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துருவார் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அவரும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் வந்து இருக்காரு, அஸ் அ ஹீரோவாக வருவார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி அதெல்லாம். பட் விக்ரமன் சார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு லெஜெண்ட் தான். அவரோட எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டிவி ஃபார் யூ. ரம்மி விளையாடி ஜங்கிலி ரம்மி .com இல் பணத்தை விழலாம்.